இந்த காலை தியானத்திற்கு தேவண்டி பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக உபாகமம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் உபாகமம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தெய்விநாய கத்தரின் கட்டளைகளை நீங்கள் கைகொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் வசனத்தை நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன் நன்றாக கவனியுங்கள் ஆண்டோ சொல்கிறார் என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படிக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் எதை செய்ய வேண்டும் வாசிக்கிறேன் கவனிங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தெய்வநாயக கத்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் இதோடு கூட சேர்த்து யாத்திராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமம் பத்தொன்பது ஐந்து இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என்று சொல்லுகிறார் இங்கே உபாகமத்திலே வாசிக்கும் நான் சொல்லுகிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் இதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தையோடு கூட நாம் ஒன்றையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது வேதாகும மொழிபெயர்ப்பிலே சில மாற்றங்கள் இருக்கலாம் அது மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் வேதாகம மொழிபெயர்ப்பை கூட நாம் ஏனோ தானவென்று நாம் செய்யக்கூடாது இல்லாதவைகளை கூட்டி எழுதக்கூடாது இருப்பவைகளை குறைக்கவும் கூடாது ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும் தேவன் எப்படி சொன்னாரோ அதை தெளிவாக இருப்பது போல நான் மறுபடியும் சொல்ல வேண்டும் உள்ளதை உள்ளபடி கேட்டு என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் நீங்கள் எதையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இது மிகவும் கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் கட்டளையாக அதை கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கலாமா தேவனுடைய வசனத்தை மாற்ற எனக்கும் உங்களுக்கும் உரிமை கிடையாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் காரணம் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனாலே அதை சாதாரணமான மனிதர்களாகி நானும் நீங்களும் நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய புரிதலின்படி நாம் மாற்றி அமைக்க நமக்கு உரிமை கிடையாது நான் எழுதுகிற கடிதத்தை மற்றொருவன் வேறு வார்த்தைகளை போட்டு எழுதி அர்த்தம் மாறத்தக்கதாக அதை மாற்றி அமைத்துவிடுவானால் எழுதின எனக்கு எத்தனை கோபம் வரும் காரணம் அது நான் சொன்ன அர்த்தத்தை கொடுக்காமல் வேறொரு அர்த்தத்தை கொடுக்கிறதாக மாறிவிடுகிறது மனிதனாகிய நான் செய்கிற காரியத்தை மாற்றுவதற்கே மற்றொனுக்கு உரிமை இல்லை என்று தேவாதி தேவனுடைய வார்த்தையை நாம் மாற்றுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் சங்கீதம் பன்னிரெண்டு எடுத்துக்கொள்ளலாம் தேவனுடைய வசனமானது எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் பன்னிரெண்டு ஆறாவது வசனம் கர்த்துடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகள் அது மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள் பொறுக்கி எழுதியிருக்கிறார் ஆண்டவர் மிகவும் கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் இருக்கிறார் ஆண்டுடைய வசனம் எழுதப்படுவதற்கு ஆண்டவர் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருடங்களை எடுத்துக்கொண்டார் எல்லா காலகட்டத்துக்கும் அது பொருந்தத்தக்கதாக தேவனுடைய வசனம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அவருடைய வார்த்தை அது அவருடைய சிந்தையை வெளிப்படுத்தும் இருக்கிறது அதை மாற்றி அமைக்க முடியாது அது ஏற்கனவே மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி இருக்கிறது இதற்கு மேலே நான் சரியாக எழுத முடியாது சரியாக ஏற்கனவே எழுதப்பட்டது அதில் எந்த பிழையும் இல்லை மனிதர்களாகி நமக்கு அதை மாற்றுவதற்கு உரிமை கிடையாது ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய வார்த்தை ஒரு பொழுதும் வெறுமையாய் இல்லை என்று சொல்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறான் தேவனுடைய வசனம் அதாவது உண்டாகு என்று சொன்னால் உண்டாயிற்று எவைகள் உண்டாக வேண்டும் என்று சொன்னாரோ அவைகள் உண்டாயிற்று எப்படி உண்டாக வேண்டும் என்று சொன்னாரோ அப்படியே உண்டாயிற்று ஒரு வார்த்தை பிசகாமல் அப்படியே நிறைவேறிற்று ஆண்டவர் சொல்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் ஆனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அவருடைய வார்த்தையின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று சொல்கிறாரே அப்படியானால் தேவன் எவ்வளவு கவனமாக சரியாக எழுதியிருப்பார் ஒன்றும் தெரியாத மனிதன் அடுத்த நொடி என்ன நடக்கப் போகுது என்பதை அறியாதிருக்கிற ஒரு மனிதன் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை எப்படி மாற்றி அமைக்க முடியும் ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் இதனோடு எதையும் நீ கூட்டாதே எதையும் நீ குறைக்க உனக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார் ஏசாய ஐம்பத்தி ஐந்து பதினொன்றிலே சொல்லும் பொழுது நான் சொன்ன வார்த்தை வெறுமையா என்னிடத்திலே திரும்புவதில்லை அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார் தேவனுடைய வசனம் உள்ளபடி சொல்லப்பட்டபடி சொல்லப்பட வேண்டும் மாற்ற முடியாது காரணம் மாற்றி விடுவோமானால் தேவன் எதற்காக அதை கொடுத்தாரோ என்ன செய்து முடிக்கும்படியாக அது சொல்லப்பட்டதோ எதை அவர் சாதிக்க விரும்பினாரோ அது நடவாமல் போயிடும் தான் ஆண்டும் சொல்லுகிறார் நீ அதை கூட்டவும் குறைக்கவும் கூடாது என்று சொல்லி தெள்ள தெளிவாக சொல்லுகிறவராக இருக்கிறார் மனிதன் ஏன் தேவனுடைய வார்த்தையை மாற்றுகிறான் வேத புரட்டர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை தங்களுக்கு இஷ்டப்படி மாற்றுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் எதனால் அதை மாற்றுகிறார்கள் என்பதை நாம் கவனிப்போமானால் கர்த்துடைய வசனத்தின் கடுமையை அதிகரிக்கும்படியாக சில இடத்திலே சிலர் அதை மாற்றுகிறார்கள் இப்படி சொன்னால் பயப்பட மாட்டார்கள் இன்னும் கடுமையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை மாற்ற முற்படுகிறார்கள் ஜனங்களை பயமுறுத்தும்படியாக பயமுறுத்தி கீழ்ப்படி செய்யும்படியாக வசனத்தை சற்றும் மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் மாற்ற நமக்கு உரிமை கிடையாது உள்ளதை உள்ளபடிதான் நாம் பிரசங்கிக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் மாறாமல் தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை சரியாய் புரிந்து நாம் அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது பிரசங்கிக்கிறவனின் கடமையாக இருக்கிறது மாற்றுவதற்கு உரிமை கிடையாது காரணம் அது மாற்றப்படக்கூடாது தெய்வாதி தேவனுடைய வசனம் அது ஏற்கனவே புடமிடப்பட்ட வசனம் எதற்காக சொல்லப்பட்டதோ அதை செய்து முடிக்கும் வல்லமை அந்த வசனத்துக்கு இருக்கிறதுனாலே நாம் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் சிலரோ அதனுடைய கடுமையை அதிகப்படுத்துவதற்காக ஜனங்களை பயமுறுத்தி கீழ்ப்படிய செய்வதற்காக சற்று மாற்றி போதிக்கிறவள் உண்டு இன்னும் வேறு சிலர் தேவடைய வசனம் மிகவும் கடுமையாக இருக்கிறது இவ்வளவு கடுமையாக நாம் ஜனங்களிடத்திலே பேச முடியாது அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் மனம் வருத்தப்பட்டு விடுவார்கள் தேவையுடைய வசனத்தை மிருதுவாக பிரசங்கிக்க வேண்டும் காயப்படாமல் பிரசங்கிக்க வேண்டும் ஜனங்கள் மனம் பாதிக்கப்படாமல் பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய கடுமையை மாற்றுவதற்காக அல்லது அதனுடைய கடுமையை குறைப்பதற்காக வேத வசனத்தை மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளதை உள்ளபடி கவனித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அதிலே ஒன்றும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் இப்படி பிரசங்கித்தால் அநேக கூட்டம் வராது பாவத்தை குறித்து கண்டித்து பிரசங்கித்தால் அநேகர் வரமாட்டார்கள் அல்லது நல்ல காணிக்கை நமக்கு கிடைக்காது ஜனங்களின் ஹயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்காக வசனத்தை திருத்தி பேசினால் காணிக்கை கிடைக்கும் என்பதற்காக வசனத்தை மாற்றி அமைக்க முடியாது எந்த காரணத்திற்காகவும் தேவனுடைய வசனம் மாற்றப்படக்கூடாது யோனாவின் காலத்திலே ஆண்டவர் யோனாவிடத்தில் சொல்லுகிறா நினைவே பட்டந்திற்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று தான் சொன்னான் தேவனுடைய வசனம் அநேக இடத்திலே மனிதர்களுக்கு விரோதமாக தான் இருக்குது காரணம் தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டதில் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறபடியினாலே தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு விரோதமாய் இருப்பதாக தோன்றுகிறது தேவனுடைய வசனம் எப்பொழுதே மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வசனமாக இருக்கிறது மார்க் ஐந்தாவது அதிகாரத்திலே அசுத்த ஆவி பிடித்த மனிதனை சுகமாக்கும்படியாக ஆன்று போகிறார் ஆனால் அந்த மனிதனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னான் அவர் வேதனைப்படுத்தும்படியாக வரவில்லை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசை அவனிலிருந்து துரத்தி அவனை வேதனையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் தேவன் வந்தார் அவன் நினைக்கிறான் இவர் எனக்கு எதிரானவர் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அவர் எதிரானவர் அல்ல அவனுக்குள்ளே குடியிருக்கிற பிசாசுக்கு எதிரானவர் அப்படியானால் தேவனுடைய வசனம் அநேக இனத்தில் நம்மத்திலே பிரிவினைகளை உண்டாக்குகிறது அது நமக்கு எதிராக வருகிறது அது நம்மை காயப்படுத்துகிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி அதை பற்றி வாசிக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அது அவ்வளவு நேர்த்தியாய் பேசப்பட்டிருக்கிறது வேத வசனத்துக்கு எதிராய் நிற்கிறவனை அது காயப்படுத்தும் ஆனால் காயப்படுத்துவதோ அவனை சுகப்படுத்துவதற்காக காயப்படுத்துகிறதா இருக்கிறது தேவனுடைய வசனம் உள்ளபடி கேட்கப்பட்டு உள்ளபடி கீழ்ப்படியப்பட்டு உள்ளபடியே அது பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வேறு சில நேரங்களிலே வேத வசனத்தை காட்டிலும் நம்முடைய பாரம்பரியங்களை நிலைநாட்டும்படியாக வேத வசனத்தை மாற்றி அமைக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டோர் அந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார் மத்திய பதினைந்தாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் மத்திய பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்களுக்கு அவர் பிரதயுத்திரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறுகிறீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டடைய வசனம் மீறப்படுகிறது அப்படி செய்யப்பட முடியாது இப்படி தான் செய்ய வேண்டும் காரணம் எங்களுடைய பாரம்பரியம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை தள்ளுகிறார்கள் பாரம்பரியத்திற்காக ஆறாவது வாசிக்கும் பொழுது உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அவமாக்குகிறார்கள் தேவனுடைய வசனம் தவறு எங்கள் பாரம்பரியம் தான் சரி தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டியது அவசியமில்லை இதுதான் சரி இதுதான் எங்கள் பாரம்பரியம் பேசுகிறது என்று சொல்லி வசனத்தை அவமாக்குகிறவளாக இருக்கிறார்கள் மார்க்கு ஏழாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் எட்டாவது வசனத்தையும் ஒன்பதாவது வாசிக்கிறேன் கவனிங்கள் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவளாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் கோபத்தோடு கூட சொல்லுகிறார் நன்றாயிருக்கிறது என்று சொன்னால் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லவில்லை நன்றாயிருக்கிறதோ என்று சொல்லி சொல்லுகிறது போல அவர்களை கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் எதற்காக தேவனுடைய வசனம் ஒதுக்கப்படுகிறது ஓரம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் பாரம்பரியத்தை அவர்கள் நிலைநாட்டும்படியாக தேவனுடைய வசனம் கடுமையை குறைப்பதற்காக மாற்றப்படுகிறது சிலத்தில் கடுமையை அதிகப்படுத்துவதற்காக மாற்றப்படுகிறது சிலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக தேவனுடைய வசனத்தை மாற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார் தேவனுடைய வசனத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் தண்டனை உண்டு என்றும் வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறவராக இருக்கிறார் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் நீங்கள் ஒன்றையும் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது என்று சொல்லி வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் என்று சொல்கிறார் பத்தொன்பது ஆசனம் இந்த தீர்க்கசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி கடுமையான தண்டனையை இந்த வசனங்கள் கூறுகிறது தேவன் வாதைகளை அவன் வாழ்க்கையிலே எதையாவது கூட்டினால் எதையாவது நீக்கி போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பெயரையும் கிருக்கி போடுவார் எடுத்து போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரிமான்லே தேவண்டி வசனம் நம்மாலே திருத்தப்படக்கூடாது யாத்திராகுமோ பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசித்தோமே நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டோர் சொல்லுகிறாரே அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் உள்ளபடி கேளுங்கள் என்பது மட்டுமல்ல உள்ளபடி கேட்டு அதற்கு நீங்கள் கீழ்படியும் பொழுது நானும் நீங்களும் ஆண்டுடைய சம்பத்தா இருப்போம் நாம் மாற்றுவோமானால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தத்தத்திலிருந்து கிருக்கப்பட முடியும் அல்லது இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வாதைகள் நம்மேலே வரும் அதுதான் தெய்வன் சொல்லுகிறவா இருக்கிறார் தெய்வனுடைய வசனம் ஏற்கனவே புடமிடப்பட்டு எழுதப்பட்ட வசனம் அது நேர்த்தியாய் சொல்லப்பட்ட வசனம் இதைவிட நேர்த்தியாக வேறொரு புத்தகம் கிடையாது தேவனுடைய இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை சாதாரணமான மனிதர்கள் மாற்றுவதற்கோ புரட்டுவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ கூட்டுவதற்கோ எந்த உரிமையும் கிடையாது என்பதை அறிந்து கவனமாக தேவன வசனத்தை வாசித்து அதை சரியாக புரிந்து கொண்டு உள்ளபடி நாம் பிரசங்கிக்க வேண்டும் ஜனங்களும் அதை உள்ளபடி கேட்டு உள்ளபடி கீழ்படிய பழக வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம் நம்மேல் தங்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதை கீழ்படியலாம் அதை கீழ்படைய வேண்டிய அவசியம் இல்லை இது வேண்டாம் அதை சேர்த்து கொள்வோம் இது இப்படி இருக்க வேண்டும் அது அப்படி இருக்க வேண்டும் வேத வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டது சரியல்ல என்றெல்லாம் விவாதித்து கொண்டிருக்கிறோமா மிகவும் பயங்கரமான தவறான காரியத்தை நாம் செய்கிறோம் தேவன் தெளிவாய் சொல்லுகிறா இதில் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் உள்ளபடி கேட்டு அதில் கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் மனதிலே வைத்து தேவனுடைய வசனத்தை நாம் உள்ளபடி கேட்க பழகுவோம் உள்ளபடி நாம் படிக்க பழகுவோம் உள்ளபடி நாம் பிரசங்கிக்க பழகுவோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன் உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது தேவனுடைய வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டாலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று அல்லது எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் போஜ்யம் ஐந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்